சார் வணக்கம்.
நீங்கள் இப்போ இந்த ரொம்ப நாளாக பஜன் செய்கிறீங்கன்னு சொல்லி சொன்னீங்க. அப்புறம் இன்றைக்கி பார்த்தோம் இந்த கோயிலில் வேறு நீங்கள் பண்ணியிருக்கீங்க, முகப்பேரில் இருக்கிற இந்த சந்தான சீனிவாச பெருமாள் கோயிலில் பண்ணியிருக்கீங்க, மற்ற கோயிலையும் பண்ணியிருக்கீங்க. இந்த பஜனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த பஜனில் நீங்கள் எவ்வளோ நாளாக இருக்கீங்கன்றதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பஜனில் தான் வந்து இப்போ 50 வருஷமாக அதில் ஈடுபாடு எனக்கு. அதனால் வந்து எனக்கு பஜனைன்றது என்னுடைய உயிர் மூச்சு. கடவுளுக்கு வந்து இந்த தொண்டு வந்து 1963 ஸ்டார்ட் பண்ணி இன்ன வரைக்கும் வாரத்தில் வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை தொடர்ந்து பண்ணுவேன். எனக்கு சில திவ்ய தேசங்களெல்லாம் இந்த அழைப்பு கொடுப்பாங்க. பொற்கோயிலில் பண்ணியிருக்கேன், அதாவது திருப்பதி தேவஸ்தானத்தில் அடிக்கடி ப்ரோக்ராம் கொடுப்பாங்க, அங்கே போய் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது வந்து சந்தான சீனிவாச பெருமாள் கோயிலில் பண்ணியிருக்கேன். திருப்பதியில் 2 நாள் ப்ரோக்ராம் போய் பண்ணியிருக்கேன். இதில் திருப்பார்கடலில் போய் பண்ணியிருக்கேன். இப்படி சோழவரம், அப்புறம் மாநாடு வந்து செய்யார், இப்படி பல திரவிய தேசங்களில் எனக்கு அழைப்பு கொடுப்பாங்க. அடியான் போய் அது ஒரு துண்டாக செய்துட்டு வரேன். இது பணத்துக்காக செய்கிறதில்ல, நம்ம ஒரு நன்மை செய்யும்போது மக்களெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த உணர்வு வரும்னு அதை வந்து தொடர்ந்து இடைவிடாது. பணம் காசு நான் எதிர்பார்க்கறதில்ல, அது வந்து என்னுடைய உயிர் மூச்சாக நினச்சி அதை நான் பண்ணிகிட்ருக்கிறேன். சரி சார், இப்போ கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இசை கச்சேரிங்க இருக்குது, பாடல்கள் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பஜனை வந்து நீங்கள் இன்னும் வந்து அந்த பழைய பழங்காலத்தான பஜனை வந்து இன்னும் செஞ்சுருக்கேன். அந்த பஜனைக்கான வரவேற்பு எப்படி இருக்குது சார்? வரவேற்பு வந்து இப்போ நான் எங்கே போய் பண்ணாலும் நல்ல ஒரு வரவேற்பு, நல்ல ஒரு மரியாதை. ஆக மொத்தத்தில் வந்து அந்த இசையினுடைய இதில் வந்து மக்களெல்லாம் வந்து அப்படியே நல்ல ரசிக்கக்கூடிய தன்மையில் கடவுள் ஒரு அமைப்பு கொடுத்துருக்குறான். ஆனால் அரிநாம சங்கீர்த்தனை வந்து உலகத்தில் எப்பேற்பட்ட ஒரு வேத பாராயணங்கள்லாம் கூட வந்து இந்த அரிநாமத்தை சங்கீர்த்தனத்தை விட முக்கியத்துவம் கிடையாது. இதுதான் அரிநாம சங்கீர்த்தன் தான் முதல். வேதமெல்லாம் படிப்பாங்க, வேதமெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து அதை விட இது தான் முக்கியத்துவம். அந்த பஜனை எந்த இடத்துல இருக்குதோ அங்கே வந்து 33 கோடி தேவர்லாம் வந்து அங்கே அப்படியே நிற்பாங்க. அவங்க வந்து மேலேருந்து நமக்கு அந்த புஷ்பத்தை தெளிப்பாங்க, அது நம்மளுக்கு தெரியாது. அப்படி ஒரு ஈடுபாடு, அப்படி ஒரு அந்த பஜனுடைய சாராம்சம். அதனால் எனக்கு பஜனில் ரொம்ப ஈடுபாடு, நல்ல என்னுடைய உயிர் மூச்சு. உடலும் உயிரும் உனக்கே அர்ப்பணம் அப்படின்ற மாதிரி பண்ணிவிட்டு நான் எங்கே போனாலும் பணத்துக்காக நான் எதுவும் பண்ணுறதில்லை. எங்கே போனாலும் மக்கள் எல்லாம் பசி யார சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பஜனை நடத்திட்டு வந்துடுவேன். வெள்ளிக்கிழமை வந்து ஒரு 10-50 பேர் சாப்பிடுவாங்க, சனிக்கிழமை வந்து ஒரு 100 பேர் சாப்பிடுவாங்க. வருஷத்தில் வந்து எல்லா திவ்யதேசத்துலேயும் பண்ணுவேன், திருப்பதியில் பண்ணுவேன், அப்புறம் வந்து திருநின்ற ஊரில் பண்ணியிருக்கேன், பண்ணுவேன். 3 நாளைக்கு திருநீர்மலையில் பண்ணுவேன். அப்புறம் சில இந்த முருகர் லைனில் கூட கொஞ்சம் சொன்னாங்கள்லாம் பண்ணுவேன், அம்மன் கோயில் சொன்னாலும் பண்ணுவேன். ஏன்னா எந்த ஆத்மா வந்து திருப்தி அடையணும் எல்லா இடத்துலையும். எங்கே பண்ணாலும் 2000 பேர் அன்னதானம் நிறைய பண்ணுவேன். நான் வந்து 1000 பேருக்கு பண்ணோன்னு சொன்னால் எங்கள் பையன் என்ன பண்ணுவான், 2000 பேருக்கு கொடுப்பானுவான். சரி சார், இந்த பஜன் நீங்கள் பண்ணுறீங்க, இது குறிப்பிட்ட ஒரு ஒரு இதுக்கு தான் இருக்கா இல்லை எல்லா கடவுளையும் முருகர் எல்லா கோயிலையுமே நீங்கள் பண்ணலாமா? இந்த பஜனை பண்ணுவேன். இல்லை, இந்த பஜனைன்றது வந்து அனைத்து கோயிலையும் பண்ணக்கூடிய ஒரு பஜனை, எல்லாத்த பற்றியும். அதில் என்ன பாட்டுங்க இருக்குமா, என்ன மாதிரி பஜன் சார் அது பஜனைன்றது? பஜனை வந்து பெருமாள்து வந்து பெருமாள் பாட்டு சிலர் விரும்புவாங்க. அப்படின்னு வந்து முருகர் பஜனையும் பாடியிருக்கேன், அம்மன் பஜனையும் பாடியிருக்கேன். எந்த பஜனையில் பாடினாலும் நமக்கு வந்து அந்த நல்ல ஒரு வரவேற்பு. ஆனால் ஆன்மீகத்தில் வந்து இப்போ இந்த வைணவத்தில் வந்து பஜனை வந்து பெருமாள் பஜனை பாடும்போது அவர் முருகர் பஜனை பண்ணுறாரு, அம்மன் கோயிலுக்கு போகிறாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால் நான் கொஞ்சம் ரேரு, அப்படி கொஞ்சம் தெரிஞ்சும் தெரியாமல் ஒரு 24 வருஷமாக ஒரு கிண்டியில் ஒரு சரவணபவா திருப்பணி சபான்னு ஒன்று நடத்துகிறேன். நான் கனிமரால் ஒர்க் பண்ணும்போது அவரும் நானும் ஒரு ஃப்ரெண்டு, ரெண்டு பேரும். அதில் வந்து சில இதில் பழனியில் 5000 பேருக்கு அன்னதானம் பண்ணுவோம், ரத்னகிரியில் 2000 பேருக்கு பண்ணுவோம், இதில் வள்ளிமலையில் 2000 பேருக்கு பண்ணுவோம். அதில் வேறு தனி, அதில் அடியன் வந்து தலைவர். அங்கே வந்து எனக்கு பக்த சிரோமணின்னு பட்டம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கைங்கரி செல்வர்னு ரங்கநாத லட்சுமி நரசிம்ம பக்த ஜனசபாவில் இருக்கும்போது அவங்க வந்து கைங்கரி செல்வர்னு பட்டம் கொடுத்தாங்க. எனக்கு திருப்பதியில் வந்து சந்தான நாயுடு, சேத்பட்டு சந்தான நாயுடுன்னு ஒரு எனக்கு அவார்டு கொடுத்துருக்காரு. அவர் ஃபஸ்ட்டு எனக்கு அவர் தான் அவார்டு கொடுத்தவர். அந்த வகையில் எங்கே போனாலும் நமக்கு வந்து அந்த சிறப்பான ஒரு அமைப்பு கடவுள் புண்ணியத்தில் நடக்கும். எங்கே போனாலும் யாருனா 10 ரூபா கொடுப்பாங்களான்னு போகிறதில்ல, ஏதோ சால்வு கொடுப்பாங்களான்னு துண்டு கொடுப்பாங்களான்னு நான் போகிறதில்ல. என்னமோ என்னை தேடி அது மாட்டுக்கு வரும்.
அவங்கவுங்க நினச்சா சந்தன மாலை போடுவாங்க, ஒவ்வொருத்தர் நினச்சா ஒரு ரூபா நோட்லேயும் மாலை போடுவாங்க. சார், நீங்கள் பஜனையில் என்ன வகையான இசைக்கருவிகள் எல்லாம் உபயோகிக்கிறீங்க? பொட்டி, மிருதங்கம், டோலக்கு, ஹார்மோனியம். இதுக்கு இந்த ஹார்மோனியம், பொட்டி, டோலக்கு இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு ரெகுலராக உங்களுக்குன்னு உங்கள் குரூப்பில் இருக்காங்களே ஆளுங்க தனியாக அதுக்கு இருக்காங்க? அப்படிங்களா. சரி சார், நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் இருக்க முக்கால்வாசி கோயில், எல்லா கோயிலும் பழமையான கோயில்கள்லாம் போயிருக்கீங்களா, இல்லை வந்து புதுசாக இருக்க கோயில் அந்த மாதிரி தான் போகிறீங்களா சார்? எந்தெந்த இடத்துக்கு நமக்கு அழைப்பு வருதோ, பழமை வாய்ந்த கோயிலாக இருந்தாலும் புது கோயிலாக இருந்தாலும் போவோம். சில திவ்ய தேசங்கள்லாம் போவேன். அதாவது இப்போ காசிக்கு போனேன், பஜனையோடு போனேன். எல்லா திவ்ய தேசத்துல மதுராவில் போய் பஜனை நடத்தினேன். அப்படி சில இடத்துலலாம் பஜனையோடு போய், அது ஒரு பெரிய மற்றவங்களுக்கு காசு கொடுத்துக்கிட்டுக்குன்னு போய் அந்த பஜனை அங்கெல்லாம் நடக்கணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு போய் பண்ணியிருக்கேன். சரி சார், இப்போ இந்த பஜனை நீங்கள் வந்து ஒரு வயதில் முதிர்ந்தவர், நீங்கள் ரைட்டு சார், உங்கள் கூட இருக்கவங்க கூப்பிடுவாங்க. இப்போ இளைஞருங்க இந்த பஜனையில் வந்து பங்கு பெறுறாங்களா, இது உங்கள் பஜனையில் வந்து கலந்துக்கிறாங்களா இளைஞருங்க, அவங்கக்கிட்ட எப்படி இருக்குது சார் விழிப்புணர்வு? கூடுமான அளவுக்கு இப்போ வந்து கொஞ்சம் இளைஞரெல்லாம் வந்து கூடுவாங்க. கூடும்போது நம்ம கூட கொஞ்சம், அதாவது இன்றைக்கி காலகட்டம் வந்து பஜனை ஈடுபாடு ஒரு பக்தி விதத்தில் ரொம்ப பேர் இல்லை. ஆக மொத்தத்தில் இப்போ நம்ம கார்த்திகை இப்போ தான் குறுகிய காலத்தில் திருப்பதி போனதுலேருந்து இப்போ அவருக்கு சொல்ல போனால் ரொம்ப ஒரு ஆர்வம், அந்த மாதிரி ஒரு ஆர்வம், அந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து நம்ம கூட இணையிறாங்க. மற்றதெல்லாம் வந்து இந்த சினிமா அது இது பார்க்குறதுங்கெல்லாம் வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க போயிடுறாங்க. அதில் வந்து எல்லாருக்கும் யார் வந்தாலும் அவங்களுக்கு அந்த என்கரேஜ்மெண்ட் பண்ணி நம்ம கூட இரு, நீ இதை தெரிஞ்சுக்க அது தெரிஞ்சுக்கன்னு சொல்லி சொல்லுவேன். ரொம்ப நன்றி சார்.